ஐயோ ஐயோ கண்ணமாக்கு வேற டெலிவரி ஆச்சான்னு தெரியலையே சனம் வேற கால் கால்னு கத்திட்டு இருந்தாங்களே நம்ம தாத்தா கண்பிச்சர் நம்பில் போய் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாரு என்னாச்சோ ஏதோ ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே பகவானே அது நேரம் கர்ப்பணி வேற மணி பண்ணுள்ள போகணும் சீக்கிரம் போகணும் லாரிக்குள்ளா விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா வந்தா மொரமாமா மேல மஞ்சத்தண்ணி ஊத்தி விளாடுற மாதிரி இந்த சிவானியும் கேப்ரியும் பாலாஜி மேல மொளகப்படி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க இப்படிதான் இருந்ததுங்க டே செவன்டீன் வணக்கம் மக்களே வெல்கம் டு கருவா சிடன்ஸ் நம்ம பார்த்துருக்குது பாஸ் தமிழ் சீசன் ஃபோர் ரிவ்யூ டே செவன்டீன் இந்த எபிசோடில் எல்லாம் அறக்கர்களாகவும் அரக்கர்கள்லாம் அரசர்களாகவும் மாறி டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம தாத்தா நேற்று எபிசோடில் அறக்கரா மாதிரி நிறைய அசோகனுஷார் டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ராஜாவா மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்லாம் பேசிவிட்டு அப்படி கேரக்டரோட ஒன்றி அவர் பாட்டு போயிட்டு இருந்தார் நம்ம ரம்யா பாண்டியன் பாஸோட புன்னகை அரிசி நினச்சா அவங்க பாஸ்மதி அரிசியாக மாதிரி பல ஐடியாக்களை தூவி விட்டு ஒரு பிரியாணி கிண்ணாங்க பாருங்க வழ வளாக கொழக்கலான்னு பேசிகிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபைவ் சென்ஸே ஆஃப் பண்ணும் அப்படின்னாங்க பா வேற லெவலு ஆரஞ்சு பழத்தை புடிஞ்சி விட்டு தும்ள் உர வைக்கலான்றாங்க ஸ்ப்ரே ஒரு பக்கம் அடிக்கலான்றாங்க காது குழம்பு குவிங் ஒவ்வொங்க் சத்தம் போடலான்றாங்க ஓய்யோ இந்த பிள்ளைக்கிட்ட ரெண்டு அடி தள்ளியே இருக்கணும் அப்படின்னு நிச்சயமாக அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் நினச்சிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பசர் அடித்தோடனே அர்னாவாக தான் வந்தாங்க ஸோ அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விட்டுட்டுருந்தாங்க இவங்களும் எண்டோ கலாட்டெல்லாம் பண்ணி பார்த்தாங்க கையை செய்து காலை செய்து அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களால வாசிக்கவே முடியல அண்ட் அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க போய் பிக்பாஸ் கிட்ட சொன்னாங்க நான் அசையவே இல்லை என்னோட புடவையை இவங்க தான் பிடிச்சி இழுக்கும்போது என்னோட கையை அசைஞ்சி தவிர நான் இந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அர்ச்சனாவுக்கு அப்புறமா ஆரி ப்ரோ வந்தார் ஸோ அவர் வரும்போதே அவர் காதலில் போது ரெண்டு மூணு தடவை பாலாஜி இடிச்சிருப்பார் பொழுதுக்கு அதை அவர் நோட்டீஸ் பண்ணியிருந்தார் அண்ட் சடனாக வந்து ரியோ எலும் சம்பளமோ தரல டக்குன் புளிஞ்சு அவர் கண்ணில் பட்டு அவர் அசஞ்சிட்டார் டென்ஷனாக நான் ஆறி கிட்டே போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கேமை கொஞ்சம் ஃபேராக விளையாடுங்க இந்த மாதிரி விளாட்றதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இடையில பாலாஜிக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஆச்சு ஸோ பாலாஜியை ஒத்துக்கிட்டாரு என் கை பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் திடீர்னு பாஸ் வந்து அவரை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற அறக்கர்கள் வந்து வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிணார் இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து கிளியராக சொல்லலை ஒன்று வந்து ஆரஞ்சு புழிஞ்சாலும் பரவாயில்ல அவர் அசைஞ்சது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லை அவர் பண்ணிகிட்ருக்கும் போதே லேஸாக அவர் புருவம் அசைஞ்சிது அதை வச்சு பிக் பாஸ் டிசைட் பண்ணாருன்னு தெரியல ஸோ அது கிளியராக சொல்லாதனால என்ன ஆகிடுச்சுன்னா ஓகே இந்த டாஸ்க் இப்படி பண்ணால் பிரச்சனை இல்லை போல் இருக்குது நம்ம டச் தான் பண்ணக்கூடாது பட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை வேறு எந்த விஷயத்தினாலும் அவங்க அசைஞ்சாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு தான் அந்த கேமை கண்டினியூ பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து கிளியராக சொல்லலை அவர் எந்த ரீசன்க்காக அவுட் ஆனார் அப்படின்னு ஆரி அரக்கர்களோட அடிமையானதுனால நீங்கள் தான் ஸ்ப்ரே பண்ணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஆரி அதனால் நான் பண்ண மாட்டேன் நான் கேம் வந்து ஃபேராக தான் விளையாடும் என்ன நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஸோ டாஸ்க் முடிகிற வரைக்கும் அவர் ஒரு மாதிரி தான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது ரமேஷ் ப்ரோ வந்தார் இவருக்கும் ஸ்ப்ரே அடிச்சு மூக்கில் வைக்கிறது இந்த மாதிரி கோல்மால் வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பட் ஆரி பாலாஜிக்கும் ஒரு சின்ன ஆச்சு சார் நீங்க வந்து அந்த டீமுக்கு போயிடுங்க இங்கே இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் டீமுக்கே போய் விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போது அப்போ அந்த புறத்துல இருந்து ரெண்டு இளவரசிகள் எட்டி பார்க்குற மாதிரி பாலாஜி கிட்டே நேற்று நீங்களும் தானே எங்கள் டீம்ல இருந்தீங்க ஆனால் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க போதா மாமாங்கார மேல யாருக்கு பாசமா இருக்கோ தண்ணி ஊதுங்கடின்ற மாதிரி கேப்ரி அண்ட் சிவானி பாலாஜி தொடத் தொடே இருந்தாங்க பாலாஜி கிச்சன்ல இருக்க மிளகாய்படி எடுத்து ஓடுறதுக்கு டமால்னு தெரியாம கீழே விழுந்துருச்சு அட பாவிங்களா நேத்துதானடா अर्चना அர்ச்சனாக்கா பாலு இல்ல தயிர் இல்ல நழுவுதங்க மொளகப்டியும் போச்சா அட பாவிங்களா ஐயோ அதோட வீட்டுல அறுப்பறியோ இங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தான புரோகிராம் இந்த ஐம்பது காசுக்கு இதெல்லாம் நடந்துட்டு தான் ரெண்டு அன்எகஸ்பெக்டட் ஆங்கிரி பேர்ட் மூமெண்ட் வந்தது என்னது சிவானிக்கு கோமவர்மா அந்த மாதிரி அவங்க சிரம கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி சிட்டிக்கு உணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சோமோ அனிதா கிட்டே சொல்லிட்டு இருந்தாரு நீ பேசுறதெல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி இருந்தாரு இடையில அர்ச்சனா அமைதியாருங்க அமைதியாருங்க கத்தாதீங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரமாக இருந்தாங்க அடுத்தது அஜித் வந்தார் ஸோ அவரேமே இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து டே ஸ்ப்ரே இருந்தால் தான் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒன்றெல்லாம் சுட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லை இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேய்ங்களா பிசாசங்களா அப்படின்னு ரியோ பேய் சனம் பிசாசுன்னு சொல்லி இதான் சாக்கணும் திட்டிட்டு இருந்தாரு அதோட கையில வச்சு இந்த குச்சியை வச்சு நிஷாவும் அவரும் மாத்தி மாத்தி அடிச்சடிச்சு விளையாடிட்டே இருந்தாங்க நிஷா தான் எடுத்துக்கிட்டாங்க அவருமே ஜாலியாக சிரிச்சு விளையாடிட்டு தான் இருந்தாங்க இந்த விளையாட்டு தான் பின்னாடி மாறுச்சு ஸோ ஆஜித்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ரியோ சொல்கிறாரு எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு அவங்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நிஷான்னு நினச்சி அடிச்சாரா இல்லை அந்த ஸ்க்ரீனை விளக்கணும்னு நினச்சி அடிச்சாரா இல்லை அது சனம் தான் தெரிஞ்சு அடிச்சாரான்றது தெரில ஆனால் சனம் மேலே பட்டுச்சு போட்ருக்கு அவ்வளோதான் அவங்க வந்து வேற லெவலாக பொங்கி எழுந்தாங்க யோ வெள்ளை வாயா நீ நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இறங்கி அவரை துவைச்சு தோரணமாக தொங்க விட்டாங்க இது பார்த்தாதுன்னு நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க யாராவது இருந்தாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா வண்டு சிண்டுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா வயசான காலத்தில் ஒரு மூலையில் உட்காராமல் என்னலாம் வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்டை டைமில் அட்டாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நேற்று சுரேஷ் சார் இந்த பண்ண இந்த வேலைக்கு அச்சனாலருந்து வண்டு சிண்டுலேருந்து பாலாஜியாக இருக்கட்டும் எல்லாருமே அவரை போட்டு ரவுண்டு கட்டி அட்ட டைமில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் அடித்த நிமிஷத்துலேருந்து சனம் கிட்டையாக இருக்கட்டும் நிஷா கிட்டேயாக இருக்கட்டும் இல்லை பிக் பாஸ் கேமராக்கிட்டையாக இருக்கட்டும் ஒரு பத்து இருபது தடவை அவர் சாரி சாரி சாரின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார் ஆனாலும் அவர் யாரும் விடுற மாதிரி இல்லை எஸ்பெஷலி அர்ச்சனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி அவரை சாரி கேட்க வச்ச மாதிரி தோணுச்சு அவர் ரியலைஸ் பண்ணி சொல்லிட்டார் அதோடு அது விட்டுருந்துருக்கலாம் பட் இது வந்து எப்படின்னா நெற்றிகன் திருப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து தப்பு தான் நீங்கள் பண்ணது தப்பு தான் நீங்கள் போய் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர் கே திரும்ப திரும்ப அவர் போய் சாரி கேட்க வச்ச மாதிரி இருந்தது பட் அவருமே நான் மனசார தான் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு நிஷாகிட்டயே இருக்கட்டும் ரம்யா கிட்டையாக இருக்கட்டும் நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கிட்டாலும் சாரி தான் விளாட்டுக்காக இருந்தாலும் அது வலிச்சிருக்கும் சாரி தான் அப்படின்னு சொல்லி அவர் சாரி சாரி சொன்னார் அண்ட் அர்ச்சனா தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணி சத்தியமாக மனசாரதாம் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து ஓகே இதுக்கப்புறம் நீயும் பேசக்கூடாது நீயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சாங்க கடைசியாக கேபி வந்தாங்க ஸோ அவங்களையும் எல்லா மாதிரியும் டிஸ்டர்ப் பண்ணி பார்த்தாங்க பட் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கேப்ரி வின் ஆகிட்டாங்க இதோட இந்த டேயோட அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சது ஸோ அவர் வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் ஆர் கேட்டுகிட்டே இருந்தார் அண்ட் ஒன் பாயிண்ட்டில் அவரும் கூப்பிட்டாங்க ஸோ அவர் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே சோம் கிட்ட சொன்னார் இல்லை நான் கிளம்ப போகிறேன் நான் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு தான் உள்ளே போனார் உள்ளே போயிட்டு கிட்டே வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கு பண்ணாலுமே நான் ரூல்ஸை மீறிட்டேன் என் மேலே தப்பு இருக்கு நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிச்சிடுங்க இது வந்து எல்லாேருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ பிக் பாஸ் கேட்குறாரு அப்போ நீங்கள் வந்து வேணும்னு நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக இல்லை பிக் பாஸ் நான் வந்து விளையாட்டுக்கு தான் பண்ணேன் நிஷா கிட்டமே விளாட்டுக்கு தான் பண்ணேன் அந்த கேரக்டராக மாறி இந்த பேய் பிசாலாம் அடி அடிக்கணும் செப்பல் வச்சு அடிக்கணும் தொடப்பத்தை வச்சு அடிக்கணுன்ற மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல அதுவும் சனமாக இருந்தாங்க அப்படின்னா நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ நீங்கள் வேணும்னு பண்ணல நீங்கள் சாரி கேட்டீங்க அவங்களும் மனசார சாரி கிட்டிங்க அவங்களும் மன்னிச்சிட்டாங்க இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் என்னை வந்து கார்னர் பண்ணுறாங்க என்னால் இதுக்கு மேலே என்னோடய கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி தேம் தேமே அழுதுட்ருக்காரு நான் நிஜமாகவே கொளுத்தி போடல அவங்களா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களே கோவப்பட்டு அவங்க முகத்தை அவங்களே காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டுருக்காரு ஸோ பிக் பாஸ் சொல்கிறாரு இதுக்காகலாம் நீங்கள் வெளில போணுன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் உங்கள் கேமை விளையாடுங்க எதுவாக இருந்தாலும் மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா கண்ணை தொடச்சிட்டு அவர் வந்து என்னோடய வீக்னஸ் வெளில யாருக்கும் தெரியக்கூடாது நான் கண்ணை தொடச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு போகிறாரு இந்த எபிசோடோட ப்ரோமோவாக இருக்கட்டும் இல்லை மெயின் எபிசோடாக இருக்கட்டும் அவர் அழுததை பார்த்து அவர் வந்து சில பேர் அவர் நடிக்கிறாரு அப்படின்னும் சில பேர் வந்து இல்லை அவர் நிஜமாகவே வந்து ஃபீல் பண்ணி தான் அழுகிறாருன்ற மாதிரி தான் பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிற மாதிரி தெரியல சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக அவர் அழுதாருன்ற மாதிரி தோணலை அட் த சேம் டைம் அவர் வந்து உண்மையாகவே அவர் பண்ண தப்பு நினச்சி ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணி அழுத மாதிரியும் தெரியல ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கன்றது அவர் மைண்டில் கொஞ்சம் நாளாகவே இருந்துகிட்டே இருந்தது ப்ளஸ் இந்த ஒரு விஷயம் அவர் மைண்டில் ஆட் ஆனானோடனே அது ஒரு பஸ்ட் அவுட்டாக தான் நேற்று நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக எல்லாேருக்கும் டஃப் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணால் ஓகே திரும்பவும் இதே தப்பாக பண்ணி 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 இன்னும் கொஞ்சம் வீக் கண்டஸ்டண்ட்டாக ஆகிறாரா அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் டே செவன்டீனில் நடந்த விஷயம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கருவாச்சிட்டன்ஸ் சேனலில் வர்ற பாஸ் அப்டேட்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற வீடியோக்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் மக்களே